தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சுடு சம்பவத்தின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 2018 மே மாதம் 22ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது நடந்த கலவரத்தை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர், 100 கணக்கானோர் காயமடைந்தனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஆ குமரட்டியபுரம், தாளமுத்து நகர், லயன்ஸ் டவுன், ஃபாத்திமா நகர் உள்பட பல்வேறு பகுதிகளில் அலங்கரித்து வைக்கப்பட்ட 13 பேரின் உருவப்படங்களுக்கு பொதுமக்கள், பல்வேறு அமைப்பினர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஸ்டெர்லைட்டுக்காரங்களே வேணும்னு ஒரு காசுகளை கொடுத்து மக்கள் மத்தியில நாங்க திறந்துருவோம், நாங்க ஆதரவுக்கு இவ்வளவு பேர் இருக்கோம், நாங்க வேணும்னு இவங்க எல்லாம் போராடுறாங்க, எதிர்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில நிறைய வந்து ஒவ்வொரு மன உளைச்சல உண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் அரசு வேடிக்கை பார்க்காம உடனடியா இந்த மண்ணை விட்டு ஸ்டெர்லைட்டை எங்களுக்கு நகட்டி தரணும்னு சொல்லிட்டு. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்து இன்றுடன் 5 ஆண்டுகள் ஆகும் நிலையில் சம்பவத்திற்கு காரணமான யாரும் கைது செய்யப்படவில்லை என ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு இணையாக தூத்துக்குடியில் நடந்த இந்த நாசகார ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான அறவழி போராட்டத்தை அரச பயங்கரவாதத்தால் 15 உயிர்களுக்கு மேல் தூத்துக்குடியில் பலியிடப்பட்டு 5 ஆண்டுகள் ஆகுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த தூத்துக்குடி மக்களுக்கும் அந்த 15 உயிருக்கும் ஒரு சரியான நீதி கிடைக்கல. இன்னைக்கு அருணா ஜெகசன் விசாரணை ஆணையத்துல அவங்களை கொலை வழக்குல கைது பண்ணணுங்கிற அளவுக்கு இந்த அதிகாரிகள் தான் துப்பாக்கிச்சூடுல ஈடுபட்டாங்கன்னு அந்த அம்மா அருணா ஜெகசன் விசாரணை ஆணையத்துல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூக நீதி அரசு 2 ஆண்டு ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிகாரிகள் மீது ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணலைங்கிறதா இன்னைக்கு இதா இருக்குது. எதற்கெடுத்தாலும் சிபிஐல இருக்கு, சிபிஐல இருக்குங்காங்க. ஆனா சிபிஐல இதுவரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரிகள் மீது மட்டும்தான் வழக்கு பதிஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு உண்மை தரப்பு என்னங்கிறது இந்த அருணா ஜெகசன் விசாரணை ஆணையம் எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி உள்ளது. மேலும் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கையில் குறிப்பிட்டபடி குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியை ஒட்டி அங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவுப்படி தூத்துக்குடி மாநகர பகுதி முழுவதும் மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.